انا اقول لك ان 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 هيا يا كودرما يا كودرما يا كودرما يا كودرما يا كودرما يا كودرما வரணும் எல்லா மக்களும் விரும்புற மாதிரி நானும் உங்கள மாதிரி
நீங்க தான் பத்திரிகையாளர்கள் மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களோட ஜனநாயகத்தின் தூண்களில் மிகப்பெரிய பங்கு உங்களோட பங்கு இருக்கு. நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் வரும். வந்தவனும் அதே தப்பையே பண்ணிட்டு இருக்கான். இந்த நாட்டை சீர்திருத்தறதுக்கு யாருமே வரல. நீ வரப்போறவன் யாருன்னே தெரியல. பாருங்க, சுரங்கம் தோன்றாங்க, பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு டெல்டாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. உண்மையாக தீர்க்கிற ஒரு கக்கன் வாரிசு, காமராஜ் வாரிசு, எளிமையான ஒரு மனிதர்கள் வரணும் அரசியல். ஆளுநர் ஆளுநராக இருக்கணும். ஆளுநர் வந்து அவர் வந்து ஒரு அதிகார வர்க்கமாகவும் அதிகாரத்தின் அடையாளமாகலாம் இருக்கக்கூடாது. எந்த ஆளுநராக இருந்தாலும் சரி, ஏதோ கேட்டுங்க நீங்க சரியான கேள்வி. ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரு தீவிரவாதி அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு 100 பேரிகேடர் போட்டு 1000 போலீஸ் வச்சு. அப்படிலாம் முன்பு இல்லை. நான் 98 போராடி கைதானே, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ ஒலிம்பிக்ல இந்தியா ஒரு மெடலும் வாங்கலை. நீங்க கேட்ட கேள்வி முக்கியமானது. நான் ஆளுநர் மாளிகைக்கு அவங்களுக்கு எதுக்கு ராஜ்பவனுக்கு 650 ஏக்கர், 6000 மேலப்பட்ட 6000 மேற்பட்ட மான்கள், அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய ராஜபோக வாழ்க்கை. ஆளுநர்கள்லாம் அவ்வளோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிஎம்எஸ்எம் இந்த மாதிரி யார் வந்தால் தங்கிறதுக்கு எல்லாம் சொல்லலாம். ஒரு சாதாரண குடிமகன் ஓட்டு போடுறவன், ரேஷன் கார்டில் எது வாங்குறவன், இன்னமும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் அதிகமாக, நாட்டு மக்கள் அதிகமாக இருக்கல. ஆளுநருக்கு எதுக்கு 650 ஏக்கர் பூமி, அங்கே எதுக்கு மாளிகை, அதில் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க, ஒலிம்பிக்குக்காக பல கிரிக்கெட் ஸ்டேடியம். காலையில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றுலாம் ஒரு ஸ்டேடியத்தில் எத்தனை பிச்சு 10, 5, 5 மணிக்கே போய் மண்டையை அடிச்சுக்கிறாங்க. போட்டி பிச்சே இல்லை, கிரவுண்டே இல்லை. அதில் ஒரு 10 கிரவுண்டை வச்சு போட்டி அங்கே இது பண்ணலாம், பல விளையாட்டு துறையில் உருவாக்கலான்னு தான் நான் 98 போராடினேன். என்னை தூக்கி உள்ளே போட்டாங்க, 35 சிறையில் இருந்தேன். அதான் இன்னமும் தொடருது. ஆளுநர் தேவையில்லாத வேலைகள் அவருக்கு என்னவோ அதை மட்டும் அவர் செய்யணும். பதவியும் தேவையில்லை, ஆளும் தேவையில்லை. தேவைன்னு இருந்தால் அவர் வேலை இருக்கணும், தமிழ்நாடு அரசு என்ன நிறைவேற்றதோ அதை சரி பண்ணி சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். ஏன்னா மக்களுக்காக படம் எடுத்தா படம் ஓடுது இல்லை, கமர்ஷியல் படம் எடுத்தா மட்டும் ஓடுது. அது உங்களுக்கு மக்களுக்காக எடுத்தா ஓடும், கண்டிப்பாக ஓடும். அப்படியெல்லாம் இல்லை. அந்த விடுதலையில் ஆச்சாதி கொடுமைகள் அவர் சொன்னார், வெற்றிமாறன், அது ஒரு படமா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்க்கறது மிக மிக வெட்டி தலைகுனிய வேண்டியது. அது ஒரு படம் இல்லை, அவர் எடுத்த அந்த நடந்த நிகழ்வுகளை காமிச்சிருக்காங்க. அது அதுக்கு மாபெரும் தைரியம் வேணும். அதை வெற்றிமாறன் பாராட்டுறேன். அது பெரிய செலவில் எடுத்தால் தான் பார்க்கப்படுது மக்கள். அதனால் நம்ம மக்கள் கையில் காசு இல்லையில முதல்ல ஜிஎஸ்டி அது இது ஒரே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி போடுற மாறுவாழியோட மோசமாக எத்தனை வரி போடுறாங்க. அவன் மக்கள்கிட்ட காசு இருந்தால் தான் தியேட்டரில் போய் பார்ப்பான். அதனால் அவங்க விஜய் படம் எப்போ வரும், அஜித் படம் எப்போ வரும், தலைவர் இப்படி மாதிரி யார் படம் வரும்னு போட்டு அது காசு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை மட்டும் போய் பார்க்குறாங்க. இப்போ மணி ஃப்ளோ இல்லையில மக்கள்கிட்ட இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. பேங்கில் பணம் போட்டு அதை பிடிங்கிறாங்க. டிஎஸ்டி கேஷ் விட்டுற அவளுக்கு, அதுக்கு அவன் எடுத்துட்டு மிச்சத்தை வைக்கிறான். இன்னமும் அந்த பிரச்சனை இருந்து தான் இருக்கு. யாராவது நீங்கள் முன் வந்து அந்த ஒரு பிரச்சனையை சொல்லணும். மினிமம் பேலன்ஸ் வைக்கல, துணிவில் எடுத்திருந்தார் அஜித், அவருக்காக ரெட் சல்யூட். துணிவுக்கு நல்ல கான்டென்ட்டு, அது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதையும் சொன்னாங்க, மினிமம் பேலன்ஸு. அடுத்து என் போராட்டம் அதுவாக தான் இருக்கும். இனிமேல் உடைக்கணும், இந்த பேங்க்லாம் அடிச்சு உடைக்கணுங்கிறேன். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு யார் அக்கௌண்ட்டில் 5 எடுக்கக்கூடாது. அவன் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் அவன் போட மாட்டானா? நீ என்ன வெங்காயத்துக்கு என்ன மயிலுக்கு எடுக்கிற? எல்லா பேங்குக்கும் நான் எச்சரிக்கை விடுறேன். உண்மையில் இது ஜனநாயகத்துக்கு நான் பேச்சு சுதந்திரம் இருக்குது, நான் பேசுகிறேன். ஆனால் அந்த மாதிரி இருக்காதான் இல்லை, இது உண்மையாக இல்லையா? எந்த பேங்க்லேயும் ஒரு 2 குறைஞ்சிச்சுன்னா எடுத்து 2000, 3000 ஏதாவது பணம் போடையில் பிடிச்சிக்கிறாங்க. அவன் என்ன வெட்டி முடித்து வேலையில் வெயிலில் போய் வேலை செஞ்சான் பணம் எடுக்கிறதுக்கு? அக்கௌண்ட் வச்சாவே பெரிய விஷயம். இனிமேல் அந்த திட்டத்தை மாற்றணும். எல்லா பேங்குக்கும் எச்சரிக்கை வரேன், இது வெளிப்படையான எச்சரிக்கை. அப்படி இல்லாட்டி மக்கள் முன்னெடுப்பாங்க,
ஒரு தமிழ் அரசின் மாதிரி உருவாவாங்க அது தப்பு நீங்க பண்றது இருக்கிற பணத்துக்கு வட்டி கொடுங்க பணம் கம்மியா இருக்குன்னு போட்டு அடுத்து லம்பா போட்டு உடனே அபேஸ் பண்ணிடுறது லபக்குன்னு பிடிச்சிக்கிறது இது இது அது என்ன இது என்ன சொல்லு ராத்திரி கொள்ளக்காரனுக்கு என்ன சொல்லுவீங்க மோமடி கொள்ளக்காரனா ராத்திரி வீட்டில் தேடுவானுங்கள அதோட கேவலமான ஈன செயலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேங்க் ஆல் பேங்க் ஐ ஆம் வார்னிங் ப்ளீஸ் இந்த தகவலை சொல்லுங்க நன்றி வணக்கம் வா சந்தோஷ்